ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்த ஹோட்டலுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ண வந்தோம். நாகர் கோவில் ஆரிய பவன் நம்மளோட கோயம்புத்தூர் எஸ்ஓ பங்கு பக்கத்தில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்தென்டிக்கான வெஜிடேரியன் டிஷ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். முழுக்க முழுக்க ஒரு கோவில் செட்டப் மாதிரி தான் இந்த ஹோட்டல் இருந்ததுங்க. வெளியில் பார்த்தா கோவில் செட்டப் மாதிரி இருந்தது, உள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு ராயலான ஹோட்டல் லுக் இருந்தது. இங்கே நார்மல் வாட்டர் எல்லாம் இல்லாமல் அந்த ரெட் கலர் தண்ணி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே நம்ம யூனிக்காக கிடைக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அப்படி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா மோர் குழம்புல இட்லிங்க. கொஞ்சம் வியர்ட் காம்பினேஷனாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஓகே, நல்லாவே இருந்தது. பரோட்டாவிலையும் ஸ்டஃப்டு பரோட்டாவும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஸ்டஃப்டு பரோட்டா, ஆயிலில் மேலே வந்து டீப் ஃப்ரையும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆனியன் தோசை வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா யூஸ்வலான ஆனியன் தோசை இல்லாமல் உள்ளுக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸும் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது. இந்த புலவு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கொடுத்தாங்க. பட் ஆனால் அந்த ஒரு பவுடர் வாசனை வந்து தனியாக வர மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இங்கே புட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் புட்டு, கவனி அரிசி புட்டு அண்ட் செவப்பரிசி இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நாம் இன்றைக்கி இவங்கக்கிட்ட கவனி அரிசி புட்டு தான் வாங்கியிருந்தோம். தேங்காய் எல்லாம் போட்டு வாழைப்பழமாக வச்சு ஒரு ஆத்தென்டிக் கேரளாவில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த கடலைக்கறியும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மட்டன் கிரேவி டேஸ்ட் இருந்ததுங்க. மஸ்ட் ட்ரை ஐட்டமில் ஒன்று, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மஸ்ட் ட்ரை ஐட்டமில் ஒன்று இவங்களோட வெனிலா ஷேக்ங்க. அவ்வளோ திக்காக சூப்பராக கொடுத்துருந்தாங்க, இதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஐட்டமே டேஸ்ட் வைஸ் ஓகேவாக தான் இருந்ததுங்க. பட் ஆனால் ப்ரைஸ் தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ ஐட்டத்துக்கு 1000 ருபீஸ்க்கு மேலே போனது வந்துட்டு எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்வீட் ஸ்டாலும் இருக்குது. அங்கே உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் சொல்லிட்டு எல்லா வகையான ஸ்வீட் வெரைட்டிஸுமே இங்கே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஸ்வீட்டில் மினியேச்சர் கூட வச்சுருந்தாங்க. இதெல்லாமே 20 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்களாமா. ஸ்வீட் நம்ம எதுவும் பெருசாக ட்ரை பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு டீட்டெயிலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் எந்த ஹோட்டலுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.